வணக்கம், உங்கள் ரமேஷ் ஹோம் பேசிகிட்டு இருக்கேன். திருமலா திருப்பத்தி அப்டேட் இன்ஃபர்மேஷன் உங்கள் கூட ஷேர் பண்ணிட்டு வரேன். இன்றைக்கி திருமலா அப்டேட்ஸ்னு பார்த்தோம்னா, கமெண்ட்ஸில் வந்து பக்தர்கள் கேட்டிருக்கிற டவுட்ஸ்னு பார்த்தோம்னா, ஒரு பக்தர் கேட்டிருக்காரு, அதாவது ஃப்ரீ தர்ஷன் வந்து பர் டேக்கு 10,000 டிக்கெட் இஷ்யூ பண்ணாங்க, வைகுண்ட ஏகாதசி அந்த டேஸுக்கு மாத்திரம் 5,000 டிக்கெட் பர் டேக்கு இஷ்யூ பண்ணியிருக்காங்க, மிச்சம் 5,000 டிக்கெட் வந்து ஆஃப்லைனில் டைரெக்டாக வந்தால் தருவாங்களான்னு கேட்டிருக்காங்க. ஸோ இங்கே வந்து ஆஃப்லைனில் தரமாட்டாங்க, டைரெக்டாக வந்தால் சரிங்களா, அது வந்து மிச்சம் 5,000 டிக்கெட்டுன்றது லோக்கல் பீப்புளுக்கு தான் தருவோம்னு சொல்லி ப்ரெஸ் நோட்டில் இஷ்யூ பண்ணியிருக்காங்க. அந்த மேட்ரு சித்தூர் டிஸ்ட்ரிக்ட் பீப்புளுக்கு தான் அந்த 5,000 டிக்கெட் பர் டேக்கு வைகுண்ட ஏகாதசிக்கு சம்மந்தப்பட்டு. ஸோ ஆஃப்லைனில் வந்து இங்கே வந்து அதர் பீப்புள் யாராவது அவங்க சொன்னாங்க இவங்க சொன்னாங்க நம்பி வராதிங்க, ஆஃப்லைனில் எங்கேயும் தரமாட்டாங்க, ஓகேங்களா. நெக்ஸ்ட்டு ஒரு பக்தர் வந்து கேட்டிருக்காரு, அதாவது வேக்சினேஷன் வந்து எப்படி, வேக்சினேஷன் சர்டிஃபிகேட்டு ப்ளஸ் ஆர்டிபிசிஆர் அந்த நெகட்டிவ் டெஸ்ட் ரிப்போர்ட் இது ரெண்டுமே தேவையான, ரெண்டு மூணு பேர் கேட்டிருக்காங்க அந்த டவுட்டு. தேவையில்லை, எதுனா ஒரு ரிப்போர்ட் கண்டிப்பாக வேணும், மஸ்ட்டாக எடுத்துகிட்டு வரணும் தான் கண்டிஷனோடு தான் சொல்லியிருக்காங்க ப்ரெஸ் நோட்டில், இன்றைக்கி ரிலீஸ் பண்ணியிருக்காங்க அந்த ப்ரெஸ் நோட்டு, அதில் சொல்லியிருக்காங்க. அதாவது ரெண்டு டோஸ் போட்டிருக்கிற சர்டிஃபிகேட்டெல்லாம் வேணும், வேக்சினேஷன் போட்ட சர்டிஃபிகேட்டு, அப்படி இல்லைன்னா நெகட்டிவ் சர்டிஃபிகேட்டு 48 hours பிஃபோர் எடுத்த சர்டிஃபிகேட்டு வேணும், நெகட்டிவ் சர்டிஃபிகேட் ரிப்போர்ட்டு, ஓகேங்களா. ரெண்டும் தேவையில்லை, எதுனா ஒன்று கண்டிப்பாக வேணும், ரெண்டு டோஸ் போட்டிருக்கணும்னா. நெக்ஸ்ட்டு மஸ்ட்டாக மாஸ்கோட தான் வரணும்னு சொல்லியிருக்காங்க, அப்படியே சானிடைசர் ஸ்ப்ரே கூட எடுத்துகிட்டு வர்றது சேஃப் எனக்கு தெரிஞ்சு, ஓகேங்களா. நெக்ஸ்ட் வந்து அகாமடேஷன் வந்து January 13-14 நாங்கள் ட்ரை பண்ணோம், ஆன்லைனில் கிடைக்கலன்னு ஒரு பக்தர் சொல்லியிருக்காரு. ஆக்சுவலி அவங்க இஷ்யூ பண்ணல, January 11, 12, 13, 14 வந்து ஆஃப்லைனில் தான் இஷ்யூ பண்ணுறாங்க, திருமலாவில் போய் டைரெக்டாக தான் வாங்கிக்கணும், ஆன்லைனில் இஷ்யூ பண்ணல. ஸோ அது வந்து நிறைய ரூம்ஸ் பார்த்தோம்னா ரிப்பேர் ஒர்க் வந்துட்டுருக்கு, ரினோவேஷன் ஒர்க் நடக்குது, அதனால் ரூம் கம்மியாக தான் இருக்குது. 1,300 ரூம் நினைக்கிறேன், 1,300-1,400 ரூம் தான் இருக்குது திருமலாவில், மிச்சம்லாம் ரினோவேஷன் ஒர்க் நடந்துட்டுருக்கு. டோட்டலாக பார்த்தோம்னா 7,500 ரூம்ஸ் என்ன இருக்குது திருமலாவில் தான் நினைக்கிறேன், எங்கே பார்த்தேன் நான் ப்ரெஸ் நோட்டில். அதில் வந்து இப்போ அவைலபிள் வந்து 1,300 ரூம்ஸ் தான் அவைலபிள் இருக்குது. ஸோ இவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா, நீங்கள் மேக்ஸிமம் திருப்பதிலேயே புக் பண்ணுறதை கூட ட்ரை பண்ணிக்கோங்க, அந்த வைகுண்ட ஏகாதசி டேஸ்க்கு 11, 12, 13, 14 இருக்குல்ல அந்த 4 நாளுக்கு நீங்கள் திருமலாவில் புக் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுங்கன்னு தான் சொல்லியிருக்காங்க. சரி, திருப்பதியில் புக் பண்ணுறதுக்கு, கீழே திருப்பதியில் புக் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுங்கள். இந்த விஷயத்தை வந்து நான் 2 days பேக்க ஒரு வீடியோவில் நான் என்னோடய பர்சனல் ஒப்பீனியனை நான் சொல்லியிருந்தேன் இந்த விஷயம். ஸோ அதுதான் பெஸ்ட்டு எனக்கு தெரிஞ்சு, வைகுண்ட ஏகாதசி நின்று இந்த மலைக்கு போகிறவங்க அங்கே ரூம் வாங்கணும்னு லைனில் நின்று கஷ்டப்படுறதுக்குன்னா, கீழே திருப்பதியில் ரூம் வாங்கிட்டிங்கன்னா இங்கேருந்து அழகாக, ஃபார் எக்ஸாம்பிள் ஸ்ரீனிவாசத்தில் ரூம் எடுத்துட்டிங்கன்னா இங்கேருந்தே பஸ் இருக்குல்ல அங்கேயே உள்ளவே, அங்கேயே பஸ் ஏறுறமா அழகாக மேல் திருப்பதி போய் சுவாமி தரிசனம் பண்ணிட்டு சாயந்தரம் ஒரு நைட் வரைக்கும் இருந்துருக்கட்டும், நைட்டு 10 மணி வரைக்கும் பஸ் இருக்குது, நைட்டு கீழே இறங்கிட்டுமா கீழே ரூமில் வந்து இருந்துடலாம், நெக்ஸ்ட் டே லோக்கல் திருப்பதி டெம்பிள்ஸ் எல்லாம் பார்த்துக்கலாம் கீழே திருப்பதியில். அது பெஸ்ட்டு பிளான் எனக்கு தெரிஞ்சு இந்த வைகுண்ட ஏகாதசி டேஸில் நான் சொல்லிட்டுருக்கேன், இந்த 4 days, ஓகேங்களா. மிச்ச நார்மல் டேஸ்லாம் கிடைக்கிறதுல ஒன்றும் பிரச்சனை இல்லை, இந்த 11, 12, 13, 14 டேட்டில் போகிறவங்க இது மாதிரி பண்ணலாம், ஏன்னா அவங்களே ப்ரெஸ் நோட்டில் சொல்லியிருக்காங்க மேக்ஸிமம் நீங்கள் திருப்பதியில் ரூம் வாங்கிறதுக்கு கூட ட்ரை பண்ணுங்கன்னு தான் சொல்லியிருக்காங்க, அந்த பாயிண்ட் சொல்லியிருக்காங்க அவங்க ப்ரெஸ் நோட்டில். இந்த திருமலா திருப்பதி அப்டேட்ஸில் வந்து ஒன்றை பார்த்து படித்து பாருங்கள் தெரியும். நெக்ஸ்ட் வந்து ஒரு பக்தர் கேட்டிருக்காரு, அதாவது நேற்று எங்களுக்கு தரிசனம் நேற்று வர முடியல, அதனால் இன்றைக்கி போக முடியுமா அது கேட்டிருக்காரு. ஸோ அது போல் போக முடியாது, ஏன்னா இப்போ ப்ரெசென்ட்டெல்லாம் எந்த டேட்டுக்கு நம்ம எந்த டைமுக்கு புக் பண்ணியிருக்கோமோ அந்த டேட்டுக்கு தான் போகணும், அந்த டைமுக்கு தான் போகணும், ஓகேங்களா. அது மாதிரி போகிறதுக்கு சான்ஸ் இல்லை, கேன்சலும் பண்ண முடியாது, நெக்ஸ்ட் டைம் புக் பண்ணிக்கோங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. நெக்ஸ்ட்டு சானிடைசரேஷனு ரூல்ஸ் எல்லாம் நல்லா ஸ்ட்ராங்காக மெயின்டைன் பண்ணுவோம்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ஓசோன் ஸ்ப்ரேயிங்கன்றது வச்சு ஆட்டோமேட்டிக் ஸ்ப்ரே வைக்கிற மாதிரி அரேஞ்ச் பண்ணியிருக்காங்க டெம்பிளில். நெக்ஸ்ட் வந்து வேக்சினேஷன் ரிப்போர்ட்டு மஸ்ட்டாக எடுத்துகிட்டு வரணும், செக் பாயிண்ட்லலாம் நாங்கள் ஸ்ட்ரிக்டாக பார்ப்போம்னு சொல்லி தான் சொல்லியிருக்காங்க, அந்த பாயிண்ட் கவனம் வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு
அன்னப்பிரசாதம். இந்த வைகுண்ட ஏகாதசி டேஸில் வந்து இந்த 10 நாளைக்கு காலையில் 4 மணிலேருந்து நைட்டு 12 மணி வரைக்கும் அன்னப்பிரசாதம் கண்டினியூஸாக இருக்கும். வெடிகாலம் 4 மணிலேருந்து நைட்டு 12 மணி வரைக்கும் அன்னப்பிரசாதம் அவைலபிள் இருக்குது. ஓகேங்களா? எங்கே பிரேக் பண்ண மாட்டாங்கன்னு போட்டுக்கிறாங்க. நெக்ஸ்ட்டு, ஒரு பக்தர் கேட்டிருக்காரு, அதாவது ஜனவரி 2ஆம் தேதி வந்து ரூம் புக் பண்ண முடியல, ஆஃப்லைனில் கிடைக்குமா? கிடைக்கும். இந்த வைகுண்ட ஏகாதசி டேஸில் தான் கொஞ்சம் கஷ்டப்படணும், நார்மல் டேஸில் கிடைக்கும், ஒன்றும் பிரச்சனை இல்லை, ஆஃப்லைனில் கிடைக்குது. ஓகேங்களா? நெக்ஸ்ட் வந்து ஒரு பக்தர் கேட்டிருக்காரு, அதாவது ரூமுக்கு சம்மந்தப்பட்டு எங்கே போய் பார்க்கணும் திருமலாவில்? திருமலாவில் வந்து சிஆர்ஓ ஆஃபீஸ்ன்றது சப் பிரான்ச்சஸ், 6 பிரான்ச்சஸ் இருக்குது திருமலாவில். மெயின் ஆர்டிசி பஸ் ஸ்டாண்ட் இருக்குல்ல, அதிலே பாருங்கள், அதிலே 2 இருக்குது. நீங்கள் ஆன்லைனில் புக் பண்ண அந்த ரிசிப்ட் எடுத்துகிட்டு நேராக அங்கே போனீங்கன்னா அவங்க ஸ்கேன் பண்ணிட்டு ஒரு மெசேஜ் வரும், மெசேஜ் வந்த உடனே உங்களுக்கு எங்கே அலாட் ஆச்சு அன்ற இன்ஃபர்மேஷன்லாம் அதில் வந்துடும். ஒன்றும் பிரச்சனை கிடையாது, ஈஸியாக தான் இருக்கும். ஓகேங்களா? ஏன்னா சிஆர்ஓ ஆஃபீஸ் பிரான்ச்சஸ் 6 பிரான்ச் இருக்குது. மெயினாக மெயின் பஸ் ஸ்டாண்டில் வந்து ஒரு 2 இருக்குது இங்கே, சிஆர்ஓ ஆஃபீஸ் பிரான்ச்சஸ். நெக்ஸ்ட்டு, ஒரு பக்தர் கேட்டிருக்காரு, நவம்பர் 19ஆம் தேதி தரிசனத்துக்கு புக் பண்ணியிருந்தோம், எங்களால் வர முடியல, அது ரீஷெட்யூல்டாக இப்போ வரலாமா ஃப்ரீ தரிசனத்துக்குன்னு கேட்டிருக்கீங்க. திருமலா திருப்பதி தேவஸ்தானக்கார அனௌன்ஸ் பண்ணது என்னென்னா, நவம்பர் 18ஆம் தேதியிலேருந்து டிசம்பர் 10ஆம் தேதி இந்த நடுவில் வராதவங்க ரீஷெட்யூல் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி அனௌன்ஸ் பண்ணியிருந்தாங்க. ஆனால் நீங்கள் ஒரு வாட்டி டிடிடி என்கொயரிக்கு ஃபோன் பண்ணி தெரிஞ்சுக்கின்னு அப்புறம் வாங்க. ஓகேங்களா? ஏன்னா இந்த வைகுண்ட ஏகாதசி டேஸ்லலாம் இப்போ எப்படி ஃபிக்ஸ் பண்ணாங்க தெரியல, அது இன்றைக்கி ஸ்டேட்டஸ் என்னன்றது அவங்களுக்கு கஸ்டமர் கேரில் கேட்டால் அவங்க சொல்லுவாங்க. நீங்கள் எப்போவுமே டிடிடி என்கொயரிக்கு யாராவது பேசணுன்னு எதனா டவுட் இருந்து கேட்கணும்னு வச்சிங்கன்னா, காலையில் அஞ்சரை மணிக்கு 5:30 ட்ரை பண்ணிங்கன்னா அவங்க ஃப்ரீயாக கொஞ்சம் நிதானமாக பேசுவாங்க. மார்னிங் 5:30 to 6 நடுவில் க்ளீனாக பேசுவாங்க. ஸோ அந்த நடுவில் ட்ரை பண்ணி கேளுங்க. நீங்கள் யாராவது ரீஷெட்யூல்டு இந்த டேட்ஸில் வராதவங்க யாராவது வரணும்னு வச்சிங்கன்னா, இப்போ இந்த டேஸில் வரணும்னு வச்சிங்கன்னா அவங்கள கேட்டு ஒரு வாட்டி என்கொயரி பண்ணிடுவாங்க. ஏன்னா ஒரு பக்தர் கூட நம்ம கூட ஷேர் பண்ணியிருந்தார், நாங்கள் வந்து வர முடியாதோ இப்போ ரீஷெட்யூல் பண்ணி வந்தோம், ஃப்ரீ தர்ஷன் டிக்கெட்டுக்கார பக்தர் தான். ஸோ கஸ்டமர் கேரில் கேட்டுட்டு தான் வந்திருக்கார் அவர். அதுபோல் நீங்களும் இன்றைக்கி ஸ்டேட்டஸ் என்னான்றது எனக்கு தெரியல. ஸோ அவங்கள கேட்டு வாங்க. ஓகேங்களா? கேட்காமல் வராதிங்க, கேட்டு வாங்க, க்ளீனாக சொல்லுவாங்க. காலையில் 5:30 to 6 ட்ரை பண்ணுங்கள். எதனால் டவுட் இருந்தால் கேட்கணும்னு வச்சிங்கன்னா இந்த ரீஷெட்யூலுக்கு சம்மந்தப்பட்டு. ஓகேவா? நெக்ஸ்ட்டு, ஒரு பக்தர் கேட்டிருக்காரு, 3 பேருக்கு வந்து புக் பண்ண முடிஞ்சது, 3 பேருக்கு புக் பண்ண முடியல, என்ன பண்ணணும்னு கேட்டிருக்கீங்க. ப்ரெசென்ட் வந்து அவைலபிள் எதுவும் இல்லை, எல்லாம் புக் ஆகி போச்சு. ஸோ இப்போது எதுவும் சான்ஸ் இல்லைன்னு நினைக்கிறேன். அதாவது வைகுண்ட ஏகாதசி டேஸ் கேட்டிருக்கீங்க. ஸோ அவைலபிள் வந்து இல்லை, எல்லாமே புக் ஆகி போச்சுல. ஸோ எதுவும் சான்ஸ் இல்லை, நெக்ஸ்ட் மந்த் ட்ரை பண்ணிக்கோ சொல்லுங்கள். ஓகேங்களா? ஓகே, நெக்ஸ்ட் அப்டேட்டோட மீட் பண்ணுவோம். ஓகே, பை.